சத்தியமான உண்மை. சிறிது சுணக்கம் வந்தாலும் பாலினுடைய அளவு குறைஞ்சு போகும். அதை நல்ல வகையில் பராமரிக்கும் பொருட்டு தான் வந்து உங்களுடைய முன்னேற்றம். நமது கரூர் மாவட்ட மக்களுக்கு அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி விட்டு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்திலே ஒன்றிணைந்து செயல்பட்ட பால்வள ஒன்றியத்தை கரூர் மாவட்டத்தினுடைய நலன்கருதி திருச்சியிலிருந்தே பிரித்து செயல்பட்டு வருகிறது. இன்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்த சங்கத்தோடு 146வது பால் உற்பத்தி இந்த எளியவனுக்கு இந்த பொறுப்பினை கொடுத்தமைக்காக மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் புத்தாகம் கொண்டு என்னுடைய நன்றியை. இப்பொழுது 50 நபர்களுக்கு கறவை மாடுகள், ஆடு வழங்குவதற்கு ஒரு நபருக்கு 12,000 ரூபாய் மானியமாகவும், மாடு வழங்குவதற்கு 38,500 ரூபாய் மானியமாகவும் அரசு வழங்குகிறது. அதற்கு மேல் பசுவினுடைய மாட்டினுடைய விலை அதிகமாக இருந்தால் அந்த பயனாளிகள் அதற்கு உண்டான தொகையை போட்டு மாடுகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நிலை. அந்த வகையில் இதுவரை நம்முடைய ஊராட்சிக்கு மட்டும் கால்நடைத்துறை மூலமாக ஆடு வழங்குவது மாடு வழங்குகின்ற திட்டத்தின் கீழ் 86 லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு மானியமாக இதை புரட்சித் தலைவி அம்மானுடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பதை பயனாளிகள் நன்றியோடு இருக்கிறார்கள்.